and Krishna Maths Academy உங்களை வரவேற்கிறது. TN 10th Maths Reduced Syllabus 2021-2022 அதில் செகண்ட் சாப்டர்ஸ் பார்க்குறோம். செகண்ட் சாப்டர்ஸ் வந்து நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ். அதில் எந்தெந்த டாபிக் ஓரியண்டடாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்மளுக்கு ரெடியூஸ்டு சிலபஸ் 2.1 இன்ட்ரொடக்ஷன். அடுத்து 2.2 ஈக்குவேட் டிவிஷன் லெம. ஈக்குவேட் டிவிஷன் லெம. ஈக்குவேட் டிவிஷன் லெம. அடுத்து 2.3 ஈக்குவேட் டிவிஷன் அல்காரிதம். ஈக்குவேட் டிவிஷன் அல்காரிதம். அடுத்து 2.4 ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். அடுத்தது 2.5 நம்மளுக்கு மாடுலர் அரித்மெட்டிக்கில். 2.6 வந்து சீக்வென்சஸ். அடுத்து 2.7 அரித்மெட்டிக் சீக்வென்ஸ் ஆர் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் அப்படின்னு எடுத்துக்கோம். அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் ஆர் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் அல்லது அரித்மெட்டிக் சீக்வென்ஸ் கூட சொல்லலாம். இதை ஷார்ட்டாக ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபி அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. இந்த டாபிக் ஓரியன்டாக தான் நம்மளுக்கு ரெடியூஸ் போர்ஷனில் இருக்குது. இந்த டாபிக் ஓரியன்டாக தான் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த இயரில் 2021-22 இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவேட் டிவிஷன் லெம்மா, ஈக்குவேட் டிவிஷன் அல்காரிதம் இந்த ரெண்டு டாபிக் ஓரியன்டாக எக்ஸசைஸ் 2.1 வித் எக்ஸாம்பிள்ஸ். 2.1 வித் எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு இருக்குது. மொத்தம் வந்து அதில் 2.1 10 க்வெஸ்டின்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் க்வெஸ்டின் ஒரு 6 க்வெஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்தது செகண்ட் 2.4 ஃபண்டமெண்டல் தியரமாக பார்த்தபடி இந்த டாபிக் ஓரியண்டடாக இருக்கும். இந்த டாபிக் ஓரியண்டடாக எக்ஸசைஸ் 2.2 வித் தி எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 4 க்வெஸ்டின்ஸ் இருக்கும். எக்ஸசைஸ் 2.2 மொத்தம் 9 க்வெஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்தது சீக்வென்சஸ். சீக்வென்சஸ் வந்து எக்ஸசைஸ் 2.4 வித் தி எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது இது இந்த டாபிக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.5 வித் தி எக்ஸாம்பிள்ஸ். இதில் எந்த எக்ஸசைஸ் நம்மளுக்கு எலிமினேட் பண்ணியிருக்கு 2.3 இல்லை, அந்த 2.3ங்கிறது மாடுலர் ஆட்டோமேட்டிக் அந்த டாப்பிக்கே எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.1 2.2 2.4 வித் தி எக்ஸாம்பிள்ஸ் இந்த டாபிக் தான் நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ் செகண்ட் சாப்டர்ஸில் பார்க்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேட் டிவிஷன் லெம்மா அப்படின்னா எப்படி அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அந்த ஈக்குவேட்ங்கிற ஒரு டெஃபினேஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் ஓரியண்டடாக நம்ம எல்லா சமயம் இது பண்ணுவோம், ரைட்டுங்களா? அது ஒன்றும் இல்லை. இஃப் ஏ அண்ட் பிஆர் எனி டூ இன்டிஜர்ஸ் தென் தர் எக்ஸிஸ்ட் ஏ ஈக்குவல் தென் தர் எக்ஸிஸ்ட் யூனிக் இன்டிஜர்ஸ் பி அண்ட் கியூ அண்ட் ஆர் சச் தட் ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் அப்படிங்கிற ஃபார்முலா. இதுதான் ஈக்குவேட் டிவிஷன் லெம்மாவில் உள்ளது. ஏ அண்ட் பி ஆர் எனி டூ இன்டிஜர்ஸ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு எடுத்துக்கும். அது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேட் டிவிஷன் லெம்மா ஒன்று இருக்குது, இன்னொன்று ஈக்குவேட் டிவிஷன் லெம்மா இருக்குது. ஏ ஈக்குவல் பி கியூ ப்ளஸ் ஆர். ஆருடைய வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா 0 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தன் பி. இந்த டாபிக் இந்த ஆருடைய வேல்யூஸ் ரிமைண்டர்னு இருக்கும். ஆர் மீன்ஸ் ரிமைண்டர், கியூ மீன்ஸ் குவஷன். அப்போ ஏங்கிற ஒரு நம்பர்ஸை பிங்கிறது டிவைட்ஸ் பண்ணுதுன்னா இந்த இந்த கண்டிஷன்ஸில் இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கு பேர் வந்து ஈக்குவேட் டிவிஷன் இல்லாமல் ஏஆண்டி பிஆர் என் டூ பாசிட்டிவ் இன்டிஜர் தென் தர் எக்ஸிஸ்ட் யூனிக் இன்டிஜர்ஸ் கியூ அண்ட் ஆர் சச் தட் ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர். ஆருடைய வேல்யூ 0 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தன் பி, ரைட்டுங்களா? இது மாதிரி இருக்கும். அதேமாதிரி ஈக்குவேட் டிவிஷன் இல்லாமல் அல்காரிதம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதே இதில் ரெண்டு நம்பர்ஸ்களுடைய ஹச்சிசிஎஃப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுவோம். ஹச்சிசிஎஃப் ரிமைண்டர் 0 வர வரையும் அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ ஹச்சிசிஎஃப் ஆஃப் டூ ஆர் மோர் நம்பர்ஸ், ரைட்டுங்களா?
ரெண்டோ ரெண்டுக்கு மேற்பட்ட நம்பர்ஸுக்கு ஹச்சிசியை பார்க்கும்போது இந்த ஈக்குவலியன் டிவிஷன் அல்காரிதம் ரூல்ஸை அப்ளை பண்ணுவோம். ரிமைண்டர் ஜீரோ வர்ற வரையிலும் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த ரிமைண்டர் ஜீரோ வரும்போது இந்த பேஸில் என்ன இருக்குது அப்படிங்கும்போது அதுதான் ஹச்சிசிஎஃப். டூ ஆர் த்ரீ நம்பர்ஸோ த்ரீ நம்பர்ஸ் எடுத்துக்கணும்னா த்ரீ நம்பர்ஸ்னுடைய ஹச்சிசிஎஃப் வேல்யூஸ் வந்து திஸ் அப்படின்னு நம்ம இது பண்ணுவோம். நம்மளுக்கு இதை இந்த டாபிக் இந்த ஈக்குவலியன் டிவிஷன் அல்காரிதமில் கூட ஃபைவ் மார்க்ஸ் சம்டைம்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த டாபிக் ஓரியண்டடாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 2.2 வித் எக்ஸாம்பிள்ஸ் அந்த டாபிக் ஓரியண்டடாக பார்த்தோம்னா இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா எவரி காம்போசிட் நம்பர் கேன் பி ரைட்டன் யூனிக்லி அஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் பிரைம்ஸ் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு காம்போசிட் நம்பர்ஸையும் பிரைம் நம்பர்ஸினுடைய ப்ராடக்டில் எழுதணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். அது எக்ஸசைஸ் 2.2 வித் தி எக்ஸாம்பிள்ஸ். 2.2 மொத்தம் 9 க்வெஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே சிம்பிள் க்வெஸ்டின்ஸ். இந்த ரெண்டு எக்ஸசைஸ் எல்லாம் வெரி ஈஸி. இது 2 மார்க் க்வெஸ்டின்ஸ். இந்த ரெண்டு எக்ஸசைஸில் மேக்ஸிமம் வர வாய்ப்புகள் இருக்குது. அதை பார்த்துக்கணும். ஸ்பெஷலாக 2.2 வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின்லாம் இருக்குது ரைட்டுங்களா. அதை பார்த்துக்கோங்க. சிம்பிளாக ஒரே ஒரு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அந்த எக்ஸசைஸே முடிஞ்சிடும். 2.2. சரி ஓகே. அடுத்தது சீக்வென்சஸ். இந்த சீக்வென்சஸ் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு சீக்வென்ஸில் கண்டினியூஸாக நம்பர்ஸ் இருக்குன்னா நெக்ஸ்ட்டு த்ரீ நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் அந்த சீக்வென்ஸினுடைய என்த் டேர்ம் என்ன, அடுத்தது என்த் டேர்ம் கொடுத்துட்டு தன் ஃபைண்ட் தி ஃபோர் ஃபர்ஸ்ட் ஃபோர் டேர்ம்ஸ் அப்படின்னு, அல்லது இண்டிகேட்டர் தி நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் க்வெஸ்டின் இருக்கும். மொத்தம் எக்ஸசைஸ் 2.4 மொத்தம் 6 க்வெஸ்டின் இருக்கும். எக்ஸாம்பிள் க்வெஸ்டின் ஒரு 4 க்வெஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.4 கூட 5th க்வெஸ்டின்ஸ் 6th க்வெஸ்டின்ஸ் இந்த மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின் இருக்கும். அதே ஓரியன்டாக எக்ஸாம்பிள் க்வெஸ்டினும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் 2 மார்க்ஸ் ஓரியன்டாக கேட்பாங்க. இதில் 2 மார்க்ஸ் ஓரியன்டாக தான் கேட்பாங்க மேக்ஸிமம். இந்த 2.2 2.4 2 மார்க்ஸ் தான் வரும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த சாப்டர்ஸில் 5 மார்க்ஸ் கேட்கணும்னா இந்த டாபிக் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் ஓரியண்டட் தான். அது அதாவது அரித்மெட்டிக் சீக்வென்ஸ் அப்படிங்கிற அந்த டாபிக் ஓரியண்டட் தான் இருக்கும். எக்ஸசைஸ் 2.5 வித் எக்ஸாம்பிள்ஸ். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 14 க்வெஸ்டின்ஸ் இருக்கும் அந்த எக்ஸசைஸில். எக்ஸசைஸ் 2.5 14 க்வெஸ்டின்ஸ் இருக்கும். 5 மார்க்ஸ் க்வெஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. அதனால் கம்பல்சரியாக அந்த இதில் 5 மார்க்ஸ் வர வாய்ப்புகள் அதிகம் ரைட்டுங்களா. அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.5 எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 8 க்வெஸ்டின்ஸ் இருக்கும். சிம்பிள் இந்த டாபிக் ஓரியண்டடாக ஃபார்முலாஸ் தான். என்த் டேர்ம் ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டி டி அந்த ஃபார்முலாவை தான் அப்ளை பண்ணுவாங்க. அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஜென்ரல் ஃபார்ம் வந்து ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் டூ டி கமா எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்த் டேர்ம் வந்து ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டி டி ரைட்டுங்களா. அந்த என்த் டேர்ம் ஃபார்முலா வச்சு தான் என்த் டேர்மை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அது 2 மார்க்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும், அப்படியே 5 மார்க்ஸும் போகும். அதே மாதிரி சம் ஆஃப் த 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும், ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ பிளஸ் டி அப்படின்னு அந்த 3 அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் ஃபார்மில் உள்ள அந்த இதை எடுத்துக்கிட்டு அது சம் ஆஃப் த வேல்யூஸ் சம் பண்ணும்போது அதனுடைய வேல்யூஸ் வந்து என்ன ஆகும்னா டி எல்லாம் கேன்சல் ஆகி ஏ கிடைக்கும். ஏ மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், டி மீன்ஸ் காமன் டிஃப்ரென்ஸ் ரைட்டுங்களா. காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அதில் இருக்கும். சிம்பிள் தான். அதே மாதிரி 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னு கேட்டாங்கன்னா அதுக்கும் ஃபார்முலா இருக்குது. 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் அந்த இதுவும் இருக்குது. ஏ மைனஸ் 3D, ஏ மைனஸ் டி, ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 3D அந்த இது ஆட் பண்ணும்போதே நம்மளுக்கு டி வேல்யூஸ் கேன்சல் ஆகிற மாதிரி வரும். சம் ஆஃப் த 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் அப்படின்னா அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அந்த டாபிக் அது ஓரியண்டடாகவும் நம்ம கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் அப்ளிகேஷன் க்வெஸ்டின்ஸும் இந்த 14 க்வெஸ்டின்ஸில் இருக்கும் ரைட்டுங்களா. அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதை இல்லாமல் யூனிட் எக்ஸசைஸ், அதாவது எக்ஸசைஸ் 2.10 எக்ஸசைஸ் 2.10ங்கிறது 1 மார்க்ஸ். 1 மார்க்ஸை பொறுத்தளவு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், செகண்ட் க்வெஸ்டின், த்ரீ தேர்ட் க்வெஸ்டின், ஃபோர்த்து க்வெஸ்டின், ஃபிஃப்த்து க்வெஸ்டின், சிக்ஸ்த்து க்வெஸ்டின் இல்லை. ஏன் சிக்ஸ்த்து க்வெஸ்டின் இல்லைன்னா நம்மளுக்கு சிக்ஸ்த்து க்வெஸ்டின்ங்கிறது மாடுலர் அரித்மெட்டிக் ஓரியண்டடாக இருக்குது. அதனால் அந்த க்வெஸ்டின் இல்லை. அடுத்தது செவன்த்து, எயித்து, நைன்த் இந்த க்வெஸ்டின்ஸ் தான். அண்டு 14 க்வெஸ்டின்ஸ் வந்து இந்த அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் ஓரியண்டடாகவே இருக்குது. அதனால 14 க்வெஸ்டினை கூட எடுத்துக்கலாம். அண்டு 14 க்வெஸ்டின் கூட நம்ம எடுத்துக்கலாம். யூனிட் எக்ஸசைஸை பொறுத்தளவு யூனிட் எக்ஸசைஸை லாஸ்ட்டாக இருக்கும் யூனிட் எக்ஸ்ட்ரா க்வெஸ்டின்ஸ். அதில் ஃபஸ்ட்டு
1 to 7 questions. First 7 questions in the topics oriented are in the topics oriented are Euclidean division lemma, Euclidean division algorithm, fundamental theorem of arithmetic sequences and arithmetic progression. In the topic oriented are 7 questions unit exercise la namba eduthukittu adhaiyum paathukalam rightingla adala extra questions adala paathukalam. In the topic porathalukku kandipa or 5 mark or 2 mark compulsory a varum adha first. சப்போஸ் 2-5 mark கேட்குறாங்கன்னா இங்கே ஒரு 5 mark இங்கே ஒரு 5 mark கூட நம்மளுக்கு கேட்க வாய்ப்புண்டு. கண்டிப்பாக ஒரு 2 marks வரும். அது ஸ்பெஷலாக பார்த்தோம்னா செகண்ட் இந்த பண்டமண்டலத்தை எம்மா பார்த்தபடி எக்ஸசைஸ் 2.2லேயும் இல்லை 2.4லேயும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்லையும் நம்ம பார்த்துக்கலாம். சரி ஓகே, தேங்க்யூ.